ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் நாவின் சுவை மலரட்டும். சண்டே ஸ்பெஷல் வீடியோவாக வெள்ளைக்கிழங்கா மீனில் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி வெள்ளைக்கிழங்கா மீன் வாங்கிட்டு வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் கடல மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு, இதை வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுன்னு சொல்லுவாங்க, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கையிலே மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இது கூட 1 எலுமிச்சைப்பழ சாறையும் பிழிஞ்சிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா மீனில் ஒட்டாது. ஸோ பார்த்து மிக்ஸ் பண்ணணும். இப்போது மசாலாவை மீனில் எல்லாம் போட்டுடலாம். இப்போ இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எல்லா மீன்லேயும் மசாலா படுற மாதிரி எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து ஒரு பாக்ஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி 1/2 ஹவர் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் வந்து ஃப்ரை பண்ண சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சு. ஒரு 5 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறமா ஃப்ரை பண்ணலாம். இப்போ ஒரு கடாயில் இதுக்கு தேவையான அளவு மட்டும் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. ஒன்று ஒன்றா எடுத்து இதில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், இல்லை நிறைய ஊற்றினாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு, கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்துடலாம். சூப்பரான வெள்ளைக்கிழங்கா மீன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குது. இது வந்து குழந்தைங்க கூட சாப்பிடலாம். முள்ளுலாம் அவ்வளோவா தெரியாது, ஏன்னா வந்து ஃப்ரை பண்ணுறதுனால அது எல்லாமே மொறுமொறுன்னு ஆகிடுது. ஸோ சூப்பரான ஒரு வெள்ளைக்கிழங்கா மீன் பக்கோடா எப்படி செய்யணுன்றதை பார்த்துருப்பீங்க. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.